நீங்க ஒரு பொது மனிதனா சொல்லுங்க, காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இதனால தேவை என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நானே அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறேன், என் பிள்ளைகளோட போய் சேர்ந்துக்கிறேன், சொல்லுங்க இதனால தேவை என்ன. அண்ணே நம்ம மொழிக்காக நிற்கும்னே, நம்ம உரிமைக்காக நிற்கும்னே, நம்ம ஏது அது ஓட்டுக்காக நிற்கிறவன், நாட்டுக்காக நிற்கிறவனுக்கு அது வேலை இல்லையே, அது எதுக்கு போய் பேசணும். கொடியே பிடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். புளியே நிற்கும் போது கொடி எதுக்கு, புளி கொடி புளி நானே முன்னாடி இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொடி தம்பி, நான் என் உறவுகளுக்கு என் சொந்தங்களுக்கு உதவுறேன். தம்பி இதுலேருந்து தம்பி விளம்பரம், எங்கள் அம்மாவுக்கு சோறு போடுறது, எங்கள் அப்பானுக்கு அரிசி பருப்பு கொடுக்குறதெல்லாம் விளம்பரமா தம்பி? உங்களை மாதிரி எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது. மோடி அரிசி பருப்பு கொடுக்கூடாது தம்பி, தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதுல 5000 கோடி அதை ஒதுக்கி கொடுக்கணும். பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படுதா, சரி உடனே கொடுக்கணும். இதே பீகார், உத்தரப்பிரதேசம், அல்லது குஜராத்து, அல்ல மத்திய பிரதேசம்னா இப்படி மெத்தனமாக இருப்பீல்ல? எங்களை நீங்கள் வச்சிருக்கிறதே எங்கள் வாக்குக்காகவும் எங்கள் வரிக்காகவும் என் நிலத்தின் வளத்துக்காகவும் தான், வேற எதுக்கு வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு உயிரா? எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கா? எங்களுக்குன்னு உரிமை இருக்கா? இதை பற்றியாவது உங்களுக்கு கவலை இருக்கா? அதை பற்றி இந்தியாவை கொடுத்தே நாங்கள் பிச்சைக்கார நாடாக இருக்கோம், வளர் நாடு பட்டியலேருந்து தூக்கிட்டான். 10 ஆண்டுகள் கொடுத்து நீங்கள் எங்களை என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி, அது பொது விவாதம். யார் நீங்கள் வர்றீங்களா இல்லை வேற யாராவது கூட்டி வரீங்களா? அவர் வேணாம், என் தம்பியுடன பெரிய மிகப்பெரிய மேதைகளை கூட்டி வாங்க. பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா, நாட் ஓன்லி பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ரெண்டு கட்சி, இந்த கட்சிகள் என் நிலத்துக்கு எதுக்குன்னு எதுக்குன்னு சொல்லு. எனக்கு காவிரி நதிநீருக்கு நிற்பிய, கச்சத்தீவு மீட்புக்கு நிற்பிய, இல்லை முல்லை பெரியாற்று அணை நீர் உரிமைக்கு நிற்பிய, எதுக்காவது நிற்பிய சொல்லுங்க. எதுக்கு என் மொழி சாகுது, நான் செத்த போது நின்னியா? 850 மீனவனை சுட்டுக் கொள்ளும்போது உங்கள் நிலைப்பாடெல்லாம் என்னவா இருந்தது? உங்கள் வாயால் இந்திய மீனவனாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க தம்பி. நாடு ஏனும் ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் மீனவன், தமிழ் மீனவன் தான் எழுதியிருக்க. அந்த திமிர் எனக்கு ஒரு, ஆமாடா நான் தமிழன்டா, தமிழ் மீனவன்டா, நான் எங்கே இந்தியன், இந்தியன்னே என்னை ஏற்கல, அப்புறம் எதுக்கு நீ வர? கர்நாடகாவில் காவிரி நதி நீர் இருக்கும்போது அடித்து விரட்டி என்னை அனுப்பும்போது நீ ஏன் துணை இராணுவ படையை நிறுத்தி அந்த அணையை, அது வட இந்தியாவில் என்ன பண்ணுற அப்படி கேட்கும்போது டக்குன்னு இராணுவத்தை அனுப்பி அணையை ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக அவனுக்கு உரிய நீரை பிரித்து கொடுக்குற, அப்படியே எனக்கு செய்யலை? 2015 இப்போ கூட நான் 5 நாளாக தான் களத்தில் நிற்கிறேன் தம்பி, 40 நாள் நின்னவேன் நான். நானே சான்று உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்த எல்லாருக்கும் பதிவு இருக்கும். 40 நாள் மக்களுக்கு சோறு போட்டு உடை கொடுத்து போர்வை கொடுத்து அந்த கழிவுகளெல்லாம் அள்ளி குப்பை கொண்டேன் தம்பி. இதெல்லாம் பேசக்கூடாது. எல்லா மாநிலங்கள்லேருந்தையும் உணவுப் பொருளை கொண்டு வந்தாங்க பெங்களூர்லேருந்து. இங்கே பாருங்கள், குறிப்பாக தம்பி மகேஷ் பாபு உள்ளிட்ட தெலுங்கு நடிகர்கள்லாம் தெருவில் இறங்கி வசூலித்து அனுப்புனதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கொடுங்க நாங்கள் கொடுத்துக்குறோம் லேபிள் ஒட்டி, அவங்க படம் ஒட்டினோடனே திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வாங்கி குடோனில் மூடி வச்சு தம்பி, 3-4 மாதம் அப்படியே வச்சு குப்பையில் ஒட்டினது இருக்குது தம்பி. இவங்க என்ன தம்பி சேவை செஞ்சாங்கன்றீங்க தம்பி? 300 கோடி தம்பி, எல்லாம் கொடையாளர்கள் கொடுத்தது மட்டும் 300 கோடி, அதில் எவ்வளோ மக்களுக்கு போச்சு சொல்லுங்க. சும்மா அதை பேசக்கூடாது. அதிமுக அதை செஞ்சு தம்பி இந்த மாதிரி, நானும் தானே தெளிவாக சொல்கிறேன், 300 கோடி வந்ததா இல்லையா? கொடையாளர்கள் இந்த பேரிடர் நிதியாக கொடுத்தது எவ்வளவு? 300 கோடி. என்ன பண்ணீங்க அது? எவ்வளோ உணவுப் பொருள்களை குடோனில் சேமித்து அப்படியே வச்சு அம்மா ஜெயலலிதா படம் ரெட்டலர், ஜெயலலிதா படம் ரெட்டலை ஒட்டி ஒட்டி கொடுக்குறேன்னு வச்சுருந்து கொடுத்தியெல்லாம் குப்பையில் ஒட்டிடலாம். நான் நான் வேணால் இந்த 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 தொலைக்காட்சிகள்கிட்ட இருக்கும், இல்லைன்னா நான் வலைவெளியில் எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டேன். நானும் தயாராக இருக்கேன், நேரலையில் தான் விவாதிக்க. நீங்கள் எடுத்து வெட்டி தொகுத்து அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நேரலையில் நான் எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோட விவாதிக்க தயாராக இருக்கேன், வர சொல்லுங்க. சும்மா பேசக்கூடாது தம்பி. இவங்க தம்பி இந்த ரெண்டு கட்சி ஆட்சிகளை ஒழிக்காமல் இந்த நாட்டை நல்ல அரசியல் உருவாகாது, நல்ல ஆட்சியும் அமையாது. சும்மா வெட்டி பேச்சு. அரு பிஜேபி எங்கிட்டு வரும் யார் சொல்ல? என் தம்பி அண்ணாமலையா? அவர் ஆசைப்படுவது, ஆசைப்படுவது விரும்புவதுங்கிறது அவரவர் உரிமை, அதை ஒன்றும் பேச முடியாது. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஏன் தேவை?